ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரேஸ் தி லார்ட். என்னுடைய பேர் லிண்டா. தமிழ் கிறிஸ்டியன் சாங் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன், கேக்குறீங்களா? ஒரு நாள் பாருங்க, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைய கூட்டிட்டு அவங்க ஊர்லயே இருந்து ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போறாங்க. போயிட்டு அங்க இருந்த வெயிட்டரை கூப்பிட்டு, தம்பி என் பொண்ணுக்கு ஒரு தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேக்குறாங்க. அப்ப அந்த வெயிட்டர் கேக்குறாரு, சரி சார், உங்க பொண்ணுக்கு ஒரு தோசை ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு கேக்கும் போது அவர் சொல்றாரு, இல்லப்பா, என்கிட்ட ஒரு தோசை வாங்குறதுதான் காசு இருக்குது, அதனால நீ ஒரு தோசை கொடு. என் பொண்ணு 10th எக்ஸாம்ல ஸ்டேட்ல நல்ல மார்க், ஸ்டேட் லெவல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணானா, அவளுக்கு இந்த ஹோட்டல்ல ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், டிஃபன் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன், அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கேன், என்கிட்ட ஒரு தோசை வாங்குறதுதான்ப்பா காசு இருக்குது, வேற காசு இல்ல, அதனால நீ ஒரு தோசை கொடு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வெயிட்டர் பாத்துட்டு, பொண்ணு இவ்ளோ நல்ல மார்க் எடுத்திருக்கா, ஆனா அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதா ஒரு காசு இருக்குது, அவருக்கு சாப்பிடறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மேனேஜர், ஹோட்டல் மேனேஜர் கிட்ட போயிட்டு, ஐயா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, ஆனா இப்போ உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால நீங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, என்னுடைய சம்பளத்துல இருந்து அந்த காசை நீங்க கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ அந்த மேனேஜர் பாக்குறாரு, இவ்வளவு கஷ்டப்படுற உனக்கே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது நான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது, எனக்கு தான் எல்லாமே இருக்குது, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு, நீ அவங்களுக்கு பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, என்னன்னா இப்போ இங்க சாப்பிடுற எல்லாருக்குமே இன்னைக்கு ஃபுல்லா உங்களோட சாப்பாடுக்கு நீங்க காசு கொடுக்க வேண்டாம், எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்றாரு. யார் எதுக்காக, அந்த ஒரு பொண்ணுக்காக, ஓகேங்களா? சோ அன்னைக்கு வந்து அந்த ஹோட்டல்ல எல்லாருமே ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா, அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா அவங்களெல்லாம் தேங்க் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நாள் வந்து இதே ஹோட்டலுக்கு ஒரு நியூஸ் வருது, அவங்க ஊருக்கு வந்திருக்க புதுசா வந்திருக்க கலெக்டர் வந்து அவங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட வராங்க, அவங்க ஃபேமிலியா வந்து சாப்பிட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. இந்த ஹோட்டல் மேனேஜர் வேலை செய்யற எல்லாருக்கும் ரொம்ப பரபரப்பு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட், கலெக்டர் நம்ம ஹோட்டலுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் எல்லாம் பண்றாங்க. அப்போ வந்து அந்த கலெக்டர் வர டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கலெக்டரும் வராங்க. கலெக்டர் வந்த உடனே ஹோட்டல் மேனேஜரையும் ஒரு பர்டிகுலர் வேலை செய்யறவங்களையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நிக்க வச்சு அவங்கள வணங்கி அவங்க கிட்ட தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தலைகால் புரியல, என்னப்பா நடக்குதுங்க, யார் இவரு, எதுக்கு நம்ம கிட்ட தேங்க்யூ சொல்றாங்க, யாருக்கு, இந்த ஹோட்டல் மேனேஜருக்கும் அந்த வேலை செய்யற ஒருத்தவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கலெக்டர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பாவை நீங்க மறந்துருக்கலாம், ஆனா உங்க ரெண்டு பேரையும் நானும் எங்க அப்பாவும் ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த கலெக்டர் யாரு தெரியுமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணுக்காக அந்த ஹோட்டலுக்கே சாப்பாடு ஃப்ரீ அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு வளர்ந்து நல்லா படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி கலெக்டரா அதே ஊருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. அந்த பொண்ணு தான் இந்த ஹோட்டல் மேனேஜரையும் அந்த வேலை செய்யறவங்களையும் பார்த்து தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க அன்னைக்கு பண்ண ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு அது சின்ன விஷயம் தான், எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா அதுதான் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் கொடுத்துச்சு, எனக்குள்ள என்ன வந்து ரொம்ப ஊக்குவிச்சிச்சு, ஒரு நாளைக்கு நானும் நல்லா படிச்சு பெரிய இடத்துல இருந்து நிறைய பேருக்கு நீங்க எனக்கு பண்ண மாதிரி நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் கொடுத்துச்சு, அதனால நான் நல்லா படிச்சு வந்து கலெக்டர் ஆயிருக்கேன், அதனால உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா. பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வெயிட்டருக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கும் அவங்க அப்பாக்கும் ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு ஒண்ணும் கிடையாது, அவரே கஷ்டப்படுற நிலைமையிலதான் இருக்கிறாரு. ஆனா அதையும் தாண்டி, சரி அந்த பொண்ணு கஷ்டப்பட்டிருக்காரு, அவளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே, அவளை கொஞ்சம் ஊக்குவிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சாரு. அதை பார்த்து அந்த மேனேஜர், ஏ நீ கஷ்டப்படுற உனக்கே ஹெல்ப் பண்ணணும்னு இருக்குதுன்னா எல்லாமே இருக்கிற நான் ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பண்ண ஒரு சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஒரு சின்ன ஒரு காரியம் தான் அவர் செஞ்சாரு. ஆனா அது அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வரும், நிறைய சூழ்நிலைகள் அதுக்கு சாதகமா வரும், மத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தட்டி கழிக்காதீங்க, அந்த காலகட்டத்தை தட்டி கழிக்காதீங்க. நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பண்ணிக்கிறேன், இப்போ என்னால முடியாது, இப்போ ரொம்ப டைட்டா இருக்குது, இப்போ என்னால ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு தட்டி கழிக்காதீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ஒரு சூழ்நிலை வரும்போது, கண்டிப்பா அந்த நேரத்துல உங்களால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு செய்யுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, அது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை
அது வந்து அவங்க ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள அவங்களை வழி நடத்தும். நீங்க பண்றது சின்ன காரியமா இருக்கலாம், நம்ம மத்தவங்களுக்கு அது பெருசா இருக்கும். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாருங்க. அவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, கண்டிப்பா அது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். சோ இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பை பை.